சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொண்டா. மதுர உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. எவ்வளோ சார் வருஷம் ஆயிருக்கு அந்த ராயனோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு? இல்லை வர்த்தக ரீதியாக பெரிய வெற்றி. ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டருக்குலாம் ஒரு பெரிய மக்கள் கொண்டாடி தீர்த்த படம். இந்த ராயன் படம் வந்து மிஞ்சிருச்சு அப்படின்றாங்க உண்மையை. இந்தியன் டூ ராயன் மிஞ்சிச்சுன்னா உண்மை தான். ஒரு எதிர்பார்ப்போடு இல்லை ஒரு ஒரு பாட்டை கூட இவங்களால சரியாக வந்து பிக்சரைஸ் பண்ண முடியல. இத்தனைக்கு பிரபுதேவா மாஸ்டர் பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்கு. நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக். செல்வராகவனை வந்து தலையிட்டு இருந்தா இது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது. செல்வராகவனுடைய தலையீடு இல்லாமல் இல்லாமல் இல்லை இருந்திருக்கும். நாகார்ஜுனா வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி அவருக்கு ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ அப்படிங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் அதை மறுத்திருக்கிறது போல. பாலகிருஷ்ணான்ட்ட பேசிட்டு இருக்காங்க. கூலியில் பாலகிருஷ்ணா வில்லனா வர்றதுக்கு அமரனையும் நீங்க விடாமுயற்சியும் கம்பேர் பண்றப்ப விடாமுயற்சி பெரிய படம் அப்படிங்கும் போது அவங்க தேவையில்லாம நம்ம அவங்க ரெண்டு பேருக்குமே அது பாதிப்போம். அஜித்தோ சிவகார்த்திகேயனோ டிசைட் பண்றது இல்லை, படத்தை வாங்கியிருக்க அவரை டிசைட் பண்றதுதான். இதுல யாருக்கும் போட்டியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 48 வந்து 2018 ஒரு மலையாள படம், ஜூட் ஆண்டனி ஜோசப்னு, அவர் தான் 48 டைரக்ட் பண்றாரு. ஏஜிஎஸ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராயனுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், ராயன் ரிலீஸ் ஆயிருக்கு, நல்ல வரவேற்பு அப்படின்ற ஒரு விஷயமும், கிட்டத்தட்ட 75 crore வசூல் பண்ணியிருக்கு இந்த 4 நாட்களில் அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சார் வசூல் ஆயிருக்கு? அந்த ராயனோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு? இல்லை வர்த்தக ரீதியாக பெரிய வெற்றி படம். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டருக்குலாம் ஒரு பெரிய மக்கள் கொண்டாடி தீர்த்த படம். அதுக்கு முக்கிய காரணம் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானுடைய அந்த அசுரன் பாட்டு, வாட்டர் பாக்கெட் பாட்டெலாம் சேர்ந்து மொத்தமாக ஆட்டில் தியேட்டரில் கொண்டு போய் திரட்டி விட்டுருச்சு. ஓகே, ஆனால் திருப்பி கொண்டு போய் விடுமாங்கிறது சந்தேகம். தியேட்டரில் ஃபுல் பண்ணிட்டாங்க. 3 நாள் அட்வான்ஸ் புக்கிங். சென்னையிலலாம் வந்து 3 நாளுமே டிக்கெட் இல்லை ஃபுல்லு. அப்படிங்கும் போது 75 மேலே தாண்டும், 75 மேலேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் 75ன்றாங்க, அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் படம் அப்படின்னு பார்க்குறப்ப அது விமர்சன ரீதியாக மிகப்பெரிய ஒரு குழப்பமும் சர்ச்சையும் இருக்குது அந்த படத்துக்கு. என்னென்னா ஒரு ஆரம்பி எப்படியோ ஆரம்பிக்கப்பட்டு எப்படி எப்படியோ போய் எப்படியோ முடிக்கப்பட்ட ஒரு படம். ஒரு நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதெல்லாம் மீறி ஒரு உணர்வுகள் இல்லாமல், ஏன்னா ஒரு அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள் நடக்கக்கூடிய ஒரு கதையில் அந்த சென்டிமெண்ட்டே கிடையாது. அதாவது நிறைய லாஜிக்கலி எரர் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து இவங்க ஏதோ சொல்ல போகிறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்றது மாதிரி ஓடிடுது. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படம் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல், ஒரு பிரேக் இல்லாத வண்டி திக்கு திசை தெரியாமல் போகிற மாதிரி அங்கங்கே போய் அடித்து நொறுக்கி எங்கேயோ போய் விட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது நம்ம எதை நம்பி தியேட்டருக்கு போனோம்னா அந்த 2 பாட்டு, குறிப்பாக வந்து அந்த அசுரா பாட்டும் வாட்டர் பாக்கெட் பாட்டும். ஆமாம், அந்த 2 பாட்டையுமே வந்து இந்த முதல் வாட்டர் பாக்கெட் பாட்டாக கூட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பல்லவி வரைக்கும் நல்லா பண்ணிட்டாங்க. அப்புறம் மாண்டேஜ் மாதிரி போய் அந்த சாங்கை போட்டு குழப்பம் பண்ணி அதை ஒரு கூட்டு பொரியல் மாதிரி ஆக்கிட்டாங்க. இந்த பாட்டு என்னென்னா, இன்று படம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டில் இருந்த அந்த ஃபீலிங்கே கொண்டாங்க இந்த படத்தில். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌடை போட்டு அந்த பொண்ணு ஆடுது, இங்கே எல்லாருமே ஆடுறாங்க. அந்த பாட்டுக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துச்சுல, அந்த ரஹ்மானுடைய அந்த ஹம்மிங்கு எதுவுமே இல்லை, ஒரு க்ரௌடு ஆடிட்டு இருக்கு, அதுக்கு மேலே இந்த பாட்டை போஸ்ட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். பெருசாக அந்த ஃபீலிங்கும் இல்லை. ஓகே, ஒரு எதிர்பார்ப்போடு இல்லை ஒரு ஒரு பாட்டை கூட இவங்களால சரியாக வந்து பிக்சரைஸ் பண்ண முடியல. இத்தனைக்கு பிரபுதேவா மாஸ்டர் பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்கு. ஆமாம், ஆமாம். அப்படிங்கும் போது ஒரு நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக். ரெண்டாவது ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக உள்ள படம், அப்படி போயிருக்க வேண்டிய படம் அது. அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க, 3 பேரோட 4 பேரோட வர்றாரு, அப்படிங்கும் போது ஒரு பாண்டிங் இருக்கணும், அங்கே அண்ணன் தம்பியான ஒரு பாசம் இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. நீ வெட்டியாக சாப்பிட்ற அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணுறான், வெட்டியாக நீ வெட்டியில் உட்காந்து சாப்பிட்ருக்க அப்படின்றதுக்காக. அவன் என்ன அவ்வளோ கொடூரமான வில்லனை மாறுறதுக்கு என்ன ரீசன் தெரியல. சரி, இவன் தான் குடியாரனாக இருக்கான், அவன் வந்து எனக்கு எந்த விதமான சென்டிமெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்து இல்லை அப்படின்னா, அது படிச்சுட்டு இருக்கான் அந்த பையன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கான், அவன் பார்த்து அவன் கதையை தூக்கிட்டு வர்றான். இவர் தான் அதுக்கு முன்னாடி உள்ள சீனில் அட்வைஸ் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி அதில் எலெக்ஷனில் வந்து வாபஸ் வாங்கிடு, கத்தி வருதா நீ அப்படியே லைஃப் போயிடும் அப்படின்னு. பட் அந்த வில்லனை கொள்றதுக்கு, சரவணன் இந்த கேரக்டர் கொள்றதுக்கு இவர் தான் கூட்டு போகிறார் எல்லாரையும். அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து லாஜிக்கலாக வந்து மிஸ்டேக்கு. ஃபோட்டோகிராஃபி பிரம்மாண்டமாக பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரீரெக்கார்டிங்கு மியூசிக் அது எக்ஸ்ட்ராரி பண்ணியிருக்காங்க. ரெண்டு தான் படத்தில் பெரிய விஷயம். ஓகே, தனுஷ் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா அவருடைய கேரக்டர் கரெக்டாக அந்த செட்டில்டில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட் ஆக்டருங்கிறது கரெக்டாக காமிச்சிருக்காரு. மற்றபடி கதை வந்து ஒரு திக்கு திசைகளை தெரியாமல் போய்
அந்த உணர்வுகளையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது அதை வந்து செதைச்சிருக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஒரு உணர்வு இருக்குது. நீங்கள் என்ன படம் பண்ணிங்கனாலும் அதுக்கு நீங்கள் லவ் படம் பண்ணாலும் சரி காமெடி படம் பண்ணாலும் சரி சென்டிமெண்ட் அதுக்குள்ளே ஒரு சோல் இருக்கும் இல்லையா, அது இல்லை அந்த படத்தில். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் வேற கிட்ட கொண்டு போயிருக்கும், அது அழகாக பண்ணிருக்கலாம். அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சி உள்ள ஒரு பாண்டிங்கு இந்த மாதிரி வந்துருக்குறாங்க, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி கதையை டக்கு டக்குன்னு கொண்டு போகலாம். இந்த கேங் வார்ங்கிறத மட்டுமே மென்ஷன் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்க. ஓகே, அதனால் கதை வந்து வேறு வரமாக போயிடுச்சு. இது வந்து விமர்சன ரீதியாக வரக்கூடிய விஷயம், ஆனால் கமர்ஷியலாக வர்த்தக ரீதியாக படம் பெரிய கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழ் படம் வந்து ஒரு தியேட்டரில் ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு அந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய ட்ரையாக இருந்த நேரத்தில் இந்த படம் ஒரு பெரிய அளவில் ஒரு மார்க்கெட்டிங் கொண்டு போயிருக்கு. அதுக்கு சன் பிக்சர்ஸ் அவங்க எப்படி படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியும். அதுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தினுடைய பாடல்கள் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஹைப் அந்த படத்தை ஓப்பனிங்லேயே க்ரியேட் பண்ணிடுச்சு. அது படத்தை அவங்க நினச்சதை கலெக்ஷனை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. குறிப்பாக இதில் செல்வரான் அவரோட தலையீடு இல்லாதனால தான் இந்த மாதிரியான வழி மாறல்கள் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா நானே ஒருவன் கூட முதல் பாதி அவர் எடுத்தால் இரண்டாம் பாதி தனுஷ் இயக்கினாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். செல்வராகவனை வந்து தலையிட்டு இருந்தால் இது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது. கண்டிப்பாக செல்வராகவனுடைய தலையீடு இல்லாமல் இல்லாமல் இல்லை, இருந்திருக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போ அது அதுதான் மைனஸாக இல்லை எப்படி சார் எடுத்துக்கிறது? அது இல்லை இல்லை, அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். அதாவது சினிமாவில் ஒரு கலாச்சாரம் இருந்து டிஸ்கஷன் ஒரு கலாச்சாரம், ஒரு கதையை பண்ணிடுவார் ஒரு டேரக்டர், என்ன பண்ணோன்னா ஒரு ரைட்டர்ஸ் யாராவது கூப்பிடுவாங்க, நல்லா அச்சன ஐடர்ஸ் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இந்த கதையை சொல்லுவாங்க. ஒரு டிஸ்கஷன் ரூமில் வந்து என்னென்னா அந்த ஈசிஆர் ரோட்லேயோ அடியல் பீச்லேயோ இல்லை உட்லண்ட்ஸ் ஹோட்டல்லையோ டிஸ்கஷன் நடக்கும். டிஸ்கஷன் ரூம் வந்து எப்படின்னா ஒரு சண்டை போர்க்களம் மாதிரி இருக்கும். இந்த கதை இந்த சீன் வச்சோம்னா அந்த சீனுக்கு ஆர்கியூமெண்ட் வாங்க, ஓகே ஏன் வைக்கிறீங்க லாஜிக் இல்லை அப்படின்னு, இந்த லாஜிக் இப்படின்னு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பிறகு தான் அவுட்புட் ஒரு ஸ்கிரிப்ட் வரும். ஆனால் இப்போ அந்த டிஸ்கஷன் கலாச்சாரத்தையே ஓச்சுட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்போ இந்த ராயன் படத்தோட டிஸ்கஷன் நடந்துருக்குன்னு வச்சுங்க, ஒரு ரெண்டு அச்சன் ஆக்டர் ஒரு பெரிய ரைட்டர்ஸ் யாராவது கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஏங்க சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்க்கக்கூடிய அண்ணனை வந்து கொலை பண்ணுறதுக்கு போகிறான்னா ரீசன் வேணும்னு கேட்பாங்க டிஸ்கஷனில். அப்போ இதுக்கு கவுண்டர் பதில் சொல்லணும். அப்போ தேவையில்லாத விஷயங்கிறது டிஸ்கஷன் காலி பண்ணுறாங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரியான லாஜிக் எரர் வரதுலாம் சினிமாங்கிறது வந்து இப்போ இருக்க டேரக்டர்ஸ் என்னென்னா சினிமாங்கிறது வந்து நான் மட்டும்தான் யூனிவர்ஸ்லாம் போயிட்டு இருக்காங்க அது கிடையாது. சினிமாங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான். ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒருத்தர் இருப்பார், டேரக்டர் ஒருத்தர் இருப்பார், லிரிக்டர் ஒருத்தர் இருப்பார், எல்லாருடைய உழைப்பு சேர்த்து ஒரு படம். அது எல்லாத்துலேயும் யார் யார்கிட்ட எவ்வளவு வேலை வாங்கணும்னு தெரிஞ்சவ தான் டேரக்டர். எல்லா வேலையும் தெரிஞ்சால் எல்லா வேலையும் பண்ணிட மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட என்ன யார்கிட்ட எந்தெந்த அளவில் வாங்கணும், வாங்கி அதை மிக்ஸ் பண்ணால் அதை எவ்வளோ எந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் வரும் அப்படிங்கிறது அது மாதிரி இல்லை. செல்வராகவனுடைய தலையீடு இருக்குமானா கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஏறக்குறைய அவரை டிஸ்கஸ் பண்ணாமல் பண்ணியிருக்க மாட்டார். சரி, செல்வராகவனுடைய தலையீடு இருந்தும் இப்படி இருக்காங்கிறது தான் சந்தேகம். அதுதான் ஓகே. ரெண்டாவது செல்வராகவன் வந்து இதில் அவரோட ஆக்டிங் நல்ல டைரக்டர், ஏன் அவர் பேரை கெடுத்துக்கிறார்னு தெரியல. எந்த ஒருமான ரியாக்ஷனுமே இல்லை அவருடைய ஃபேஸ்லேயும் சரி அவருடைய பாடி லாங்குவேஜ்லையும் சரி. ஈக்குன்னு சொன்னதை பண்ணிட்டாரு. ஆமாம், அப்படியே சொல்கிறத பண்ணுறாரு. அதுக்கு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்கன்னா கூட அதுக்கு அந்த ஃபீலில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அடுத்து எஸ் ஏ சூர்யாவுக்கு பார்த்தா மேக்கப் வந்து அபத்தமாக இருக்குது. மேக்கப் அப்படியே ஐப்ரோஸ்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. இவ்வளோ பெரிய படத்தில் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. புரியும். இப்போ அவங்க முழுக்க முழுக்க அந்த ரெண்டு கேங், அந்த சரவணன் அண்ட் அந்த எஸ் ஏ சூர்யாவுடைய கேங்க்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா விஷயத்தையும் கோட்டை விட்டாங்க. ராயன் 2 வர வாய்ப்புகள் இருக்கா சார்? ராயன் 2 வர்றதுக்கு லீடு இருக்குது படத்தில். ஏன்னா இதில் சொல்லாத விஷயங்கள் இதில் கடைசியாக கொடுத்த லீடெலாம் பார்க்கும்பொழுது 2 தான் இல்லை லீடு இருக்குது படத்தில் வந்து. நீ அந்த 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 லாரியோட போகிறார் இல்லையா, அவர் போய் ஏதாவது ஒரு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்கே ஒரு கும்பல் வருது அடிக்கிறாங்க, அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை ஆரம்பிக்குதுன்னு கொண்டு போகலாம். ஓகே, லீடு வச்சுருக்கிறாங்க. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க. இந்த படத்தினுடைய விமர்சனம் வந்து டைரக்டர் தனுஷ்க்கு வந்து பெருசாக பேர் வாங்கி கொடுக்கல. உண்மை சொல்லணும்னா வர்த்தக ரீதியாக படம் பெருசாக போனால் கூட டைரக்டர் பவர் பாண்டிக்கு கிடைச்ச பேர் கூட தனுஷ்க்கு இந்த படத்தில் கிடையாது. ஓகே, அதை நீங்கள் பலரும் அதை வந்து மூடி மூடி மறைச்சி ஒரு 3-4 நாளாக சோசியல் மீடியாவில் வந்து அந்த படத்துக்கு ஓவராக முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து தலையெல்லாம் சில பேருக்கு உடஞ்சி உட்காந்துருக்காங்க. சரி, ஏன்னா வந்து படம் அந்த அளவுக்கு கிடையாது. வர்த்தக ரீதியாக பெரிய வெற்றி படம், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, டெக்னிக்கல் நல்லா இருக்குது, படம் மியூசிக் நல்லா இருக்குது. பட் அந்த படத்து ஒரு ஒரு டைரக்டர் தனுஷா அந்த படத்தில் அங்கே நிற்கலை, அதுதான் உண்மை. ரெண்டாவது 2-3 நாள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ இந்த 75னா ஒரு 100 வரும், அதுக்கு மேலே அந்த ரிப்பீட் ஆடியன்ஸு ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் இப்போ கிடையாது. இருந்தாலுமே இந்த படத்துக்கு வர்றது வாய்ப்பு இல்லை, அடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் தான் ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும். இந்த 3-4 நாட்களாக வந்து இந்த நெகட்டிவ் விமர்சனங்களை வராமல் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. சரி, அதுக்கு சில பேர் நிறையா முட்டும் கொடுத்தாங்க, இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க கொடுத்த முட்டெல்லாம் வந்து
வேற வேற படத்தை கொடுத்து மாட்டிட்டாங்க. திருப்பி இந்த படத்துக்கு கதையை எல்லாம் செய்கிறாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேல் உள்ள ஒரு நம்பிக்கை போயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி வர்த்தக ரீதியாக இந்த படம் வசூல் பண்ணிடுச்சு அப்படின்றது தான். இன்னும் குறிப்பாக சில சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்தியன் டூவை இந்த காலகட்டத்தில் நம்ம ராயன், அதாவது இந்த ராயன் படம் வந்து மிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. உண்மையா? இந்தியன் டூவை ராயன் மிஞ்சிச்சுன்னா உண்மை தான். ஓ, ராயன் வந்து பெரிய அளவில், நான் சொன்னேன் இருக்கு, தியேட்டருக்கு பெரிய அளவில் கூட்டத்தை இழுத்து வந்து விட்டுருக்கு அப்படின்னு, அதுதான் உண்மைதான். வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இல்லை, அதான் இந்தியன் டூவே மிஞ்சிருச்சு அப்படின்ற, இந்தியன் டூனா உங்களுக்கு இந்தியன் டூ ஃபஸ்ட் டே வந்து அதில் பெருசாக ஒன்றும் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு அதாவது படம் இப்போதைக்கு வர்ற படங்கள் எல்லாமே முதல் ஒரு மூணு நாள் உள்ள ஹைப்பு, அது வந்து ஆல்ரெடி பாட்டு கீட்டு ஏதாவது ஒரு ட்ரெய்லர்லாம் பார்த்து ரொம்ப ஒரு ஒரு இம்ப்ரெஸ் ஆகி போய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுறாங்க. அந்த மூணு நாள் தான் படம், அந்த மூணு நாளை வந்து கரெக்டாக ஃபுல் பண்ணிடுச்சு ராயன். ஆனால் இந்தியன் டூவில் அந்த மூணு நாள் இல்லை. ஓகே, ஏன்னா பாட்டு பெருசாக இல்லை, ட்ரெயிலில் வந்தப்போ நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கும் போது அந்த அந்த ஓப்பனிங் அதுக்கு இல்லை. இப்போ ஸ்டார் படம் வந்துச்சு, ட்ரெய்லரை பார்த்து ரெண்டு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு படம். ஆனால் படம் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கு அப்படி குறைஞ்சே வந்துருச்சு. அதே மாதிரி கேட்டகரி தான் ராயன். ராயனுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு, அதை பார்த்து புக் பண்ணிட்டாங்க, தேட்டருக்கு போயிட்டாங்க, படம் பார்த்துட்டாங்க, வெளியில் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருக்குப்பேன். இப்போ தான் வந்து ஒரிஜினல் விமர்சனங்களே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஓகே, ரெண்டு மூணு நாளாக வந்து அதை வந்து வேறு ஒரு மாதிரி அதை வந்து ஒரு பூசி மொழிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சிறப்பு, இதுவே பெரிய விஷயமா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஷால் அவர்கள் சார், என்ன நடக்குது அவரை சுற்றி? எப்போவுமே ஒரு சர்ச்சை இருக்கும். இந்த மாதிரி ரெட் கார்டு போடுற அளவுக்கு ஒரு இஷ்யூ உருவாயிருக்கா? என்ன தேவை அந்த ரெட் கார்டுன்னு ஓப்பனாக சொல்லலை அவங்க. ஓகே, அந்த மாதிரி விஷாலை வச்சு திரைப்படம் தயாரிக்கக்கூடியவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகவும் அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட கேட்டு படம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 2017-19 அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபா வந்து வந்து அவர் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் தரப்பில், விஷால் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான பைரசி வீடியோஸ் போடக்கூடிய ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தனியாக ஒரு டீம் வச்சுருந்தோம், அப்புறம் நலிந்த கலைஞர்கள் கொஞ்சம் பணம் எடுத்து கொடுத்தோம், இதெல்லாம் வந்து 12 கோடி ரூபாய்க்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம்னு அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு விளக்கம் கொடுங்கன்றது தான் ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி உள்ள விஷயம். இதுக்காக நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை விஷாலை வச்சு பணம் பண்ணுறப்ப நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. விஷாலுக்கும் பிரச்சனைக்கும் பிரிக்க முடியாத ஒன்றாகி போச்சு. சரி, நீங்கள் லைக்காவிலேருந்து ஆரம்பித்து மிஸ்கினுடைய கதையெல்லாம் நிறையா ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்து கடைசியில் இந்த இடத்துல வந்து நிற்கிது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உள்ள அரசியல் இருக்குது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. ஆமாம், உதயநிதி நேரடியாக எடுக்கிறாரு, உதயநிதி எடுத்ததுனால வந்து விஷாலுக்கு வந்து, இப்போ விஷாலுக்கு வந்து இப்போ அந்த படத்துக்கு பிறகு சொந்தமாக ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணார், அந்த துப்பர்வல் டூ ட்ரை பண்ணார், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸாக பெருசாக கிடைக்கல, இப்போ வரைக்கும் ஒரு தடுமாற்றத்தோடு தான் இருக்கார், ஆல்ரெடி அவருக்கு ஏகப்பட்ட சிக்கலில் கடனில் இருக்கிறார். அப்படி இருக்கப்போ இந்த இது வந்து அவருக்கு மேலும் ஒரு பெரிய இடி இருக்கிறது, அதுக்கு தான் அவர் வந்து முடிஞ்சா போட்டு பாருங்கிறாரு. இது எல்லாத்தையும் காட்டிலும் நீதிமன்றம் ஒன்று இருக்குது, நீதிமன்றத்தில் அது வரவு செலவு கணக்குகளை அவர் சரியாக சமர்ப்பிச்சிட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமே நீங்கள் மோன புள்ளி கிடையாது, கில்டு இருக்குது, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் எதுலேயோ ஒன்றில் பதிவு பண்ணி படத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். முந்தைய என்ன பண்ணுவோன்னா, ஒரு படத்தை எடுக்கிறப்ப நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணோம், டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணோம், அப்புறம் அது சென்சாருக்கு போகிறப்ப அவங்க எட்டத்தை என்ஓசி வாங்கணும், நான் தான் ப்ரொடியூசர்ன்றதுக்கு ஒரு என்ஓசி கொடுப்பேன் தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து. இப்போ அப்படி கிடையாது, லேபில் வந்து ஒரு இன்னும் ஒரு லெட்டர் வாங்கணும். இப்போ படம் முந்தி பண்ணுறப்ப எப்படின்னா, இப்போ நான் ஒரு படம் பணம் வச்சுருக்கேன், நான் தயாரிப்பாளர் ஆகணும்னா நேராக போய் ப்ரொடியூசர் கவுன்சில் சோன் சோன் கம்பெனி ப்ரெசென்ட் அப்படின்னா கம்பெனி பேர் ரிஜிஸ்டர் பண்ணும், ஏதோ ஒரு டைட்டில், அந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும், டைட்டிலுக்கு ஒரு அமௌண்ட்டு, கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் ஒரு லேபில் போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம சென்சாருக்கு போகிறப்ப லேப் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, இது லேபிலேருந்து கொடுப்பாங்க இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னு. அதற்கு பிறகு தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, இது ரெண்டையும் அட்டாச் பண்ணி தான் சென்சாருக்கு அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் சென்சார் ஸ்கிரிப்ட்னு ஒன்று பண்ணுவாங்க, அது இப்போ இருக்குது, அது படத்தை வந்து சீன் பை சீனாக பிரித்து எழுதி அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, பவுண்டட் ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுப்பாங்க. படம் பார்க்குறப்ப அந்த ஸ்கிரிப்டும் டேபிளில் இருக்கும், இதெல்லாம் முடித்த பிறகு தான் உங்களுக்கு வந்து சென்சார் ஆகி வெளியில் வரும். இன்றைக்கி வந்து தயாரி இன்றைக்கி லேப் லெட்டரும் கிடையாது, லேப் லெட்டருங்கிறது பெருசாக கிடையாது, டிஜிட்டல் ஆனதுனால. அப்போ தயாரிப்பாளர் சங்கட்டிருந்து ஒரு என்ஓசி வாங்கினா போதும். நான் கில்டில் தயாரிப்பாளராக பதிவு பண்ணியிருந்தேன்னா நான் கில்டில் லெட்டர் வாங்கிட்டு படத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். ஓகே, இல்லை நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் வாங்கிட்டு படத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் தலைவராக இருந்ததுனால ஒரு கமிட்டி ஒரு ஃபார்ம் ஆகியிருக்கு, இன்னொரு கமிட்டி உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத எடுத்து விசாரிக்கக்கூடிய விஷயம் தான், அது காமனாக நடக்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கு இவங்க ரெட் கார்டு போடுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அவரை கூப்பிட்டு பேசியிருக்கலாம், வரவு செலவு கணக்குகளை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு இது வரைக்கும் போயிருக்காங்கிறது ஒரு பெரிய இது. ஏற்கனவே உங்கள் கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? ஓகே, அதையும் மீறி போயிருக்காராங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. சரி, அதையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் விஷால் அவர்கள் போட்ட அந்த பதிவு யாருக்காக, எதுக்காக, ஏன் அவ்வளோ கோபம்? இல்லை, தான் ஒரு தலைவராக இருக்கிறவரு என் படத்தை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு கோபம் தானே செய்ய இருக்கணும். நான் அந்த தயாரிப்பாளர் சங்கம் தலைவராக இருக்கிறேன், என்ன நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளிஸ்டான ஒரு ஆக்டராக இருக்கேன், என்னையை வந்து நீங்கள் தடை போடுறது எப்படி முடியும்? ஆல்ரெடி சீனியர் நடிகருக்கெல்லாம் போட்டிருக்கீங்களா,
இப்போ எல்லா பாதி நடிகர்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது சிலம்பரசன் இன்னும் நாலஞ்சு நடிகர்கள் மேலாம் இந்த மாதிரியான புகார்களும் வந்தது இருந்தது. இந்த முறை அவர் மேலே திரும்பியிருக்கே அப்படின்றப்ப தான் அந்த கோவம் அவருக்கு தானே செய்யும். நான் தலைவராக நானே பல பேருக்கு போட்டிருக்கேன் எனக்கு நீங்கள் போடுறீங்கல்ல அப்படிங்கிறது ஒரு கோபம் இருக்குது. அதை முடிஞ்சால் போட்டு பாருங்கன்றாரு. அவர் நீதிமன்றத்துக்கு போவார் இல்லையா, அவர் வச்சு படம் எடுக்கக்கூடியவர் வேறு வேறு தயாரிப்பாளர் சங்கத்தில் சேர்ந்துட்டு படத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அவங்க தரப்பில் வந்து அதுக்கு உண்டான கேட்குறாங்க, வரவு செலவு கேட்குறாங்க. அதை அவர் கொடுத்துட்டாருனா அந்த பிரச்சனையை காம்ப்ரமைஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் கூலி படத்தில் அவரே வில்லன், அவரே ஹீரோன்லாம் பேசியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு தகவல் வருது, நாகார்ஜுன் அவன் அப்ரோச் பண்ணாங்க வில்லன் கேரக்டருக்கு, ஆனால் அவர் நோ சொல்லிட்டார் அப்படின்னு. எதனால சார்? இல்லை, ஒரு பேன் இண்டியா மூவிங்கிறதால் தெலுங்குலேருந்து ஒருத்தர் வர்றார். சரி, ஒரு ஆர்டிஸ்ட்டு கேட்குறாங்க. அது ஆல்ரெடி பாலகிருஷ்ணா பாலையா பண்ணுறதா கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஓ, ஏறக்குறைய அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, ஏன்னா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. நாகார்ஜுனா வந்து ஆல்ரெடி அவருக்கு ஹீரோவை பண்ணிட்டுருக்காரு இப்போயும். அப்படிங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் அதை மறுத்துருக்கிறார் போல். பாலகிருஷ்ணான்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. கூலியில் பாலகிருஷ்ணா வில்லனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வந்தாலுமே கூட வேட்டினையும் தாண்டி ரஜினி அவர்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். ரஜினி அவருடைய ஃபோக்கஸை காட்டிலும் மக்களுடைய ஃபோக்கஸே கூலி மேலே தான், கூலி மேலே தான் இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜோடைய அந்த ஃபஸ்ட்டு அந்த கிளிம்ஸ் ஒன் வீடியோ போட்டார் இல்லையா, அது வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. வேட்டினை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை, பெருசாக வந்து எந்த போஸ்டரோ ஒரு கிளிம்ஸ் வீடியோ அது மாதிரி இல்லை. ஆனால் அவங்க ஆல்ரெடி படத்தை முடிச்சிட்டு இருக்காங்க, சைலண்டாக படத்தை முடிச்சிருக்காங்க. ஓகே. அது ஞான வேலை பொறுத்த வரைக்கும் ஒரு கதைக்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். ரஜினியை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை இந்த படத்தில் அட்டன் பண்ணியிருக்காரு. அது படம் வர்றப்ப தெரியும், அந்த படம் வர்றப்ப தெரிஞ்சுக்கிட்டோங்கிறக்காக சைலண்டாக வச்சுருக்காங்க. லோகேஷ் கனகராஜா பொறுத்த வரைக்கும் படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெப்பை கிரியேட் பண்ணிடுவார். அது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிட்டார். அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளிம்மே வந்து பெருசாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக போய் ரீச் ஆகும். வேட்டையனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னால அது பெருசாக அதில் இது இல்லாமல் இருக்குது. ஓகே. விடாமுயற்சியுமே அதுதான், அங்கேருந்து சின்ன அப்டேட் வரும். அர்ஜுனையும் அந்த லுக்கையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபாவளிக்கு வர்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்மா சார்? அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏகே விசஸ் எஸ்கே தான், யார் பின்வாங்க போகிறோம்? ஏகே விசஸ் எஸ்கேனா எஸ்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா ரெண்டு படத்தையும் ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவலாக பேசிக்கிறாங்களோ இல்லையா, வேறு வெளிய ஆட்கள் ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் தேட்டர்லாம் யார்கிட்ட இருக்குது, யார் கண்ட்ரோலில் இருக்குது, யார் மூலியமாக போக போகுதுங்கிறது எல்லாரும் தெரியும். அப்படிங்கும் போது ரெண்டு படத்தையும் ஒரு ஆள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ராஜ்கவன் ஃபிலிம்ஸு, இது வந்து லைக் அனுச்சி லைக்கா, ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட தான் ரிலீஸ் கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க தான் டிசைட் பண்ணணும் எந்த படத்தை வேணும் வேணாங்கிறது. ஓகே. இது ப்ரொடக்ஷன் கம்பெனியோ நடிகரோ எஸ்கே வந்து அவர்கிட்ட மோது வரா இல்லை வந்து ஏகே வந்து எஸ்கே விட மோது வராங்கிறது தான் கணக்கு கிடையாது. முடிவு பண்ண வேண்டியது அந்த தியேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கியிருக்கவங்க தான். ரெண்டு படத்தையும் ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் இல்லை ரெண்டு நாளைக்கு மேலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு மேலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், இல்லை தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், இல்லாட்டி பொங்கலுக்கு பண்ணுவோம் அப்படின்றது அவங்க தான் டிசைட் பண்ணணும். இல்லை ஏன்னா கங்குவாவும் வேட்டையினும் மறுப்பும் கூட ரஜினி அவர்கள் வந்தாங்கன்னா நாங்கள் பின்வாங்கிறோம்னு ஞானிவல் அவர்கள் சொன்னாங்க. ஸோ ஞானிவல் ராஜா சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா தான் இங்கேயும் நடக்குமோ? ஆமாம், அந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா பெரிய படம்ல அவங்களுக்கு அமரனையும் நீங்கள் விடாமுயற்சியும் கம்பேர் பண்ணுறப்ப விடாமுயற்சி பெரிய படம். அப்படிங்கும் போது அவங்க தேவையில்லாமல் நம்ம அவங்க ரெண்டு பேருக்குமே அது பாதிப்பு வரும். இப்போ நீங்கள் மூணு நாள் தான் படம் ஓடுது, நாலு நாள் தான் படம் ஓடுது எல்லா நாளும். அப்படிங்கும் போது தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த நாலு நாளுக்குள்ள வருமானத்தை வந்து பார்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. ரெண்டு படம் போய் ரெண்டு படத்துக்கும் லாஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அது வாங்கக்கூடியவங்க ஒரே ஆள் தான் வாங்குவாங்க. அப்படிங்கும் போது அவங்க டிசைட் பண்ணுறது தான், அஜித்தோ சிவகார்த்திகேயனோ டிசைட் பண்ணுறதில்ல, அந்த படத்தை வாங்கியிருக்கவரை டிசைட் பண்ணுறது தான். இதில் யாருக்கும் போட்டியெலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. சிம்பு டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தக் லைஃப்பில் இருந்து. சார், என்ன சார் நடக்க போகுது? அந்த 48 என்ன தான் ஆச்சு, இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த படத்தில் வராங்க நகைச்சுவை காமெடி மாதிரி தான் போயிடுது. 48 வந்து நீங்கள் சொல்கிற தேசிங் பெரியசாமி படம் கிடையாது. இல்லை. ஆமாம், அதுதான் தக் லைஃபாக வரப்போகுது. இல்லை இல்லை, அது கிடையாது. அது வந்து 47 தக் லைஃப். 48 வந்து 2018 ஒரு மலையாள படம். ஆமாம், ஜூட் ஆண்டனி ஜோசப்னு அவர் தான் 48 டைரக்ட் பண்ணுறாரு. ஏஜிஎஸ் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. செப்டம்பர் 6 அக்டோபர் அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. படத்தினுடைய வேலைகள் போய்கிட்டு இருக்கு பரபரப்பாக. இப்போ தக் லைஃப் இது நடந்துகிட்டு இருக்கு, இப்போ டப்பிங் நடந்துகிட்டு இருக்கு. டப்பிங் முடிச்சோடனே இந்த படத்துடைய ஒரு 15 நாள் போர்ஷன் இங்கே பெண்டிங் இருக்கு. கோவாவில் ஷூட் பண்ணுறாங்க. கோவாவில் ஷூட் பண்ணாங்கன்னா அதோட படத்துலேருந்து வெளியே வந்துடுறாரு. முடிஞ்சு அவருடைய போர்ஷன் எல்லாருடைய போர்ஷன் முடிஞ்சு. ஒன்றும் 15 நாள் படத்துடைய ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கு கமலும் அவர் சேர்ந்து கம்பைண்டாக பண்ணக்கூடிய சீன்ஸ் அதை முடிச்சிட்டாருன்னா படத்தை வெளியே வந்தார்.
செப்டம்பர் ஆர் அக்டோபரில் இந்த படம் இம்மிடியட்டாக இந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, 49 தான் வந்து தேசிங்க பெரியசாமி படம், அது ஜனவரி ஆர் பிப்ரவரியில் ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுறாங்க. ராஜ்கமல் தான் ப்ரொடக்ஷன், இல்லை ராஜ்கமல்லேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு ராஜ்கமல்லேருந்து வெளியே வந்தார், ராஜ்கமல்லேருந்து என்ஓசி வாங்கிட்டார். சிம்புவும் இன்னொரு கம்பெனியும் சேர்ந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அது வந்து பெரிய பட்ஜெட் படம், கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா பட்ஜெட் படம், பாகுபலி மாதிரி ஒரு பெரிய அடிக் படம். ஓகே, அந்த படத்தை சிஜி ஒர்க் மற்ற வேலைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க, ஷூட் பண்ணி அதை மேட்ச் பண்ண வேண்டிய வேலை தான். அதனால் வந்து நிறையா போர்ஷனை வந்து க்ரீன் மேட்லாம் பண்ணுறாங்க, ஒரு அந்த க்ரீன் மேட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த படம் வந்து சிம்புவும் இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து ஏறக்குறைய அந்த இளையராஜா பயோபிக் பண்ணிகிட்டு இருக்காங்களே கனெக்ட் மீடியா, அந்த கம்பெனியும் சிம்புவும் சேர்ந்து அந்த படம் பண்ணுறதாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அந்த படம் தான் 49. இப்போ இமிடியேட்டாக ஆரம்பிக்கிறது வந்து ஜூட் ஆண்டனி ஜோசப். 50 அவரே இயக்குவாரா அந்த கேள்வி தான் இருக்குது. இல்லை, இப்போதைக்கு அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு ஆமாம், லைன் அப் நிறையா இருக்குது. சுதா கங்கரா கூட ஒரு படம் பேசியிருக்கிறாங்க, ஆனால் லைன் அப் நிறையா இருக்குது அவருக்கு. இப்போ டைரக்ஷனுக்கு வந்து அவர் ஒன்றும் தயாராகலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த படங்கள் வரிசையாக இருக்குது, லைன் அப் வரிசையாக இருக்குது. தக் லைஃப் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எல்லாருமே இந்த எஸ்ஜே சூர்யாவை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது சார். லைன்லேயுமே கூட அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ பெரிய அசுரன்னு தெரியும், நல்லா யூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ பக்கமாக எல்ஐசி போஸ்ட்டு பார்த்தோம், அதுலேயும் அவர் இருக்கார். எல்லாருமே அவரை ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்களோ, அவரும் வந்து சே இவங்களுக்கெல்லாம் நோ சொல்ல முடியாதுப்பா அப்படின்றனால பண்ணுறாரோ. எஸ்ஐ சூர்யா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டைரக்டரு, சொந்த படம் எடுத்தார் இசைன்னு ஒரு படம், அவரே டைரக்ட் பண்ணி மியூசிக் பண்ணி ஆக்ட் பண்ணி பெரிய பொருளாதார இழப்பு, பெரிய சிக்கலில் இருந்தார். அப்போ தான் ஆக்டிங் கை கொடுத்துச்சு. ஆமாம், இப்போ தான் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாரு. அதனால் வந்து கிடைக்கிற படங்களெல்லாம் பண்ணிடுவோம், கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு, கிக்னு ஒரு படம். அவர் டைரக்ஷன் ஆக்சன் உள்ள இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, ஓகே, அதுக்காக ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு நான் ஸ்கிரிப்ட் உப்புலாம் பண்ணி வச்சுட்டாரு. பட் இந்த கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அந்த படம் பண்ணுவோம் அப்படிங்கிறக்க பண்ணிகிட்ருக்காரு. அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை அறுவடை பண்ணுற நேரத்தில் பயன்படுத்தலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரங்களில் தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை, அதுதான் விஜய் சேதுபதி அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டோம், செலக்டிவாக பண்ணியிருந்தேன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நான் போயிருப்பேன். எல்லாரும் கேட்டனால நோ சொல்ல முடியாதனால என்னைய ஒரு பார்த்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி நோ சொல்லலை அப்படின்றாருன்னா அவர் எடுத்துக்கிட்ட படங்கள்லாம் பெரிய பெரிய படங்கள் தான். ஓகே, அவர் கேமியோ பண்ணதெல்லாம் பெரிய படம் தான். அதனால தனக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கணும் ஒரு ஆசை இருக்கும்ல. நம்ம ஸ்க்ரீனில் கமல் கூட நடிச்சிருக்காருன்னா ஸ்க்ரீனில் பார்த்து உயர்ந்த ஒரு நடிகர், அவரோட நடிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும். அது இந்த படத்தில் பயன்படுத்திக்கலாம், ஓரளவுக்கு சம்பளம் ரீசனபிளாக கிடைக்கும் அப்படிங்கிறது பயன்படுத்திட்டாரு. பட் எல்லாமே ஒரு காலம் தான், ஒரு காலத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு காலத்தில் கேரக்டராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இதே எஸ்ஏ சூர்யா ஹீரோவாக ரெண்டு மூணு படம் நல்லா நல்லா போச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் சரியாக போகல, அப்புறம் அவரே டைரக்ட் பண்ண படம் சரியாக போகல. இப்போ ஒரு அவருக்கு ஒரு இப்போ அவருடைய காட்டிலில் மலை வாய்ப்பு பயன்படுத்திக்கிறார். பார்ப்போம் சார், ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் ஷேர் பண்ணிட்டீங்க. நியூ நினைச்சாலும் அவங்களை சந்தி முறை உள்ள தேடி பண்ணி நன்றி வணக்கம்.